தீர்ப்பு கொடுத்தோன்னு அப்படி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறீங்களே நீங்கள். அன்னைக்கு 2006 இந்த கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் அபினிஷோ ஆரம்ப கட்டமே நீங்கள் எதிர்த்திருக்கணும். நீங்கள் ஒரு எலுமிச்சை மரத்தை மறைக்கலாம், ஆனால் ஒரு முழு பூசணிக்க இல்லை, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லே மறைக்கிற ஒரு இதை திமுக காட்டில் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் தெரியாதப்பா. அந்த மாதிரி மலை முழுங்கி மகாதேவனுங்க பொய்யை கூட அப்படியே முழுங்கி அப்படியே உண்மையாக பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள். வாக்காளர்லாம் வந்து ஆர்எஸ் பாரதிட்டு வந்து சொல்லிட்டாங்களே எல்லாருமே, ஆர்எஸ் பாரதி காதில் சொல்லிட்டாங்களே எல்லாருமே, இதனால தான் தோத்தானாங்கிறது. அது வேரியஸ் ஃபேக்டர்ஸுங்க அது, புரியுதுங்களா? மத்திய அரசுக்கெல்லாம் வந்து சை சக்க அடிச்சுட்டு சால்ரா தட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் எதுவும் தெரியாது, பழசெல்லாம் மறந்துடுவாங்க நினச்சிட்டு. அன்றைக்கு முதலமைச்சராக இருக்குன்னா மு க ஸ்டாலின், அவருடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காலத்தில் இதை மாதிரி ஒரு கேபினெட்டில் ஒரு டெசிஷன், அதாவது என்னன்னா விடுதலை செய்யலாம் எல்லோரையுமே அப்படின்ட்டு வரும்போது திரு மு கருணாநிதி அன்றைக்கு வந்து அமைச்சரவை கூட்டத்திலேருந்து அன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி, அதாவது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா திமுக மந்திரி சபையில் நளினி வந்து நளினி தவிர மீதி பேர் வந்து தண்டனையை வந்து நம்ம வந்து குறைக்கக்கூடாது, நளினியுடைய தண்டனை குறைக்கலாம், ஆனால் மீதி பேருடைய தண்டனையை எக்காரத்தை கொண்டு குறைக்கூடாது, அவங்க தூக்கு தண்டனை கொடுத்து கொடுத்து தான் அப்படின்ற மாதிரி வந்து கையிலே எழுதியிருக்கிறது. இது வந்து கோப்புகளில் இருக்குது. அப்படி அந்த காலத்தில் திரு மு கருணாநிதி இன்றைய முதலமைச்சருடைய ஸ்டாலினுடைய தந்தை அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு வந்து இந்த நிலை எடுத்து இன்றைக்கு ஆனால் வந்து இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து விடுதலை செய்தவுடன் இன்றைக்கி வந்து மாறுதடிக்கிறாங்க, இன்றைக்கி நாங்கள் தான் நாங்கள் தாங்க. இதில் என்ன ஒரு அடிப்படையான முகாந்திரம் இருக்கா திமுக அதை வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு? ஆனால் உண்மையிலே சரி, நேற்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, எடுத்த நிலையிலே மாறாமல் உறுதியாக இருக்கின்ற ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அரசு மட்டும்தான். ஆனால் நேற்றைக்கு ஒன்று இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று சொல்லிவிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து வேடங்களை மாற்றிக்கொண்டு அதன் மூலம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல்தான். எனவே இன்றைக்கு 6 இன்றைக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்த நிலை இது வரவேற்க தகுந்த விஷயம். இதற்கும் வந்து திமுக வந்து எந்த விதத்தில் வந்து அவர் வந்து ஒரு துரிமை கூட கிள்ளி போட்டது கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து அன்றைக்கி அவங்க அப்பா அன்றைக்கி வந்து எழுந்து வச்சு அன்றைக்கே விடுதலை செஞ்சுருக்கலாம், ஆனால் அன்றைக்கி அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி நாங்கள் எடுத்த தொடர் நடவடிக்கையால் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். திமுக தான் கேபினெட்லேயே அன்றைக்கி வந்து கொண்டு வரும்போது அன்றைக்கி கேபினெட்லேயே டெசிஷன் எடுத்து யார் இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய அப்பா அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தார் யார் திரு மு கருணாநிதி, அன்றைக்கி எடுத்திருந்தால் இந்த மாதிரி எல்லோரும் விடுதலை செய்யணும் விடுதலை செஞ்சுருக்கலாம் அன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி எடுக்கலையே அன்றைக்கி திருமதி நளினி வந்து தண்டனை குறைச்சிடலாம், ஆனால் மற்றவர்கள் தண்டனை நிறைவேற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து அன்றைக்கி வந்து எழுதுந்து யார்? அப்போ ஒரு ஒரு சந்தர்ப்பம் தான் அன்றைக்கி, அன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க நீங்கள். ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஸ்டாண்ட் தான், ஒரே நிலை தான், ஒரே நிலையில் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட அந்த கோடு இருக்கும். அம்மா எடுத்த முடிவு தான் அந்த நடப்படையர் அன்றைக்கி அமைச்சரவை கூட்டி அன்றைக்கி எடுத்த முடிவு, அந்த முடிவின்படி தான் இன்றைக்கி வந்து தொடர்ச்சியான நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றமும் அந்த முடிவுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கி 6 என்னை விடுதலை செஞ்சிருக்கேன். ஆமாம், அது அதாவது பொய் சொல்கிறதுல ஒரு அளவு இருக்குது. ஒரு பொய்யே வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு உலகத்தில் எந்த கட்சியாக இருக்கூடாது. அது ஒரு சொல்லுவாங்க, அதாவது பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆடுற கதை, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டியில் ஆடுற கதை, அந்த கதை வந்து திமுகவுக்கு அத்துப்படி. நீட் எடுத்துங்க 2010 யார் கொண்டு வந்தா? இதே காந்திராஜன் அன்றைக்கு வந்து ஒரு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து அன்றைக்கி வந்து முழுமையாக திமுக வந்து அங்கம் வகிச்சு, அங்கம் வகித்தது மட்டும் இல்லை இவங்க வித்ட்ரா பண்ணால் ஆட்சியை போயிடும் அந்தளவுக்கு அசுர பலத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த அசுர பலத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தையும் அதே போல் பல இலாக்காக்கள் பெறுவதில் வந்து காட்டிய முனைப்பு, தமிழ்நாட்டினுடைய ஜீவாத உரிமை எவ்வளவோ இருக்குது அதில் வந்து தீர்வு காணுன்ற அக்கறையை வந்து அவங்க எடுத்தது கிடையாது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் சொல்கிறேன் கிடையாது. 98 இதே அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துடைய ஆதரவோடு அன்றைக்கு திரு வாஜ்பாய் அரசாங்கம் அன்றைக்கு வந்து ஆண்டபோது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சோம். அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு காமன் மினிமம் 5 வந்து ஒன்று வந்து காவிரி நதி நீர், 205 டிஎம்சி தண்ணீர் வந்து
நம்ம உங்களுக்கு ஆதரவு தரோம், நம்ம ஆதரவில் நீங்கள் ஆட்சி அமைக்கிறீங்க, அமைச்ச உடனே எங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுங்க. அந்த உத்தரவாதத்தை தரல, தராதன் விளைவு என்னாச்சு, அன்றைக்கி வந்து வித்ட்ரா பண்ணும். அப்போது ஆட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு பெருங்க அண்ணா சொன்ன மாதிரி ஒரு தோளில் போட்டிருக்க துண்டு இல்லை, ஒரு கச்சீஃபு தூக்கி போட்டு போவோம். எங்களுக்கு வந்து கொள்கை, அதே போல் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் உரிமை. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, அதெல்லாம் உரிமையெல்லாம் அப்புறம் நம்ம வந்து குடும்பம் வளர்ச்சி அடையணும், அதே போல் நம்ம இப்போ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் கிடைக்கணும் அப்படி இருந்தால். அதனால தான் நீட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, அப்புறம் நியூட்ரினோ, இதெல்லாம் எப்போ எந்த காலத்தில் வந்தது? எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தானே வந்தது. இன்றைக்கி யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது? எல்லாத்தையும் சைன் பண்ணாங்க. நீட்டை கொண்டு வந்துட்டு நாங்கள் தான் முதல் கையெழுத்து போடுவோம், கொண்டு வந்து இவங்க தான், நாங்கள் முதல் கையெழுத்து போட்டு அதை வந்து ஒழிச்சுடுவோம். நாங்கள் எங்கே ஒழிச்சிங்க நீங்கள் அன்னைக்கு கொண்டு 2010 நீங்கள் ஒன்று ஒரு பொய். ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க நீங்கள், இப்போது திரு மத்திய அமைச்சராக இருந்த திரு ஜெயராம் ரமேஷ் பேட்டி நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? கேட்டிங்களா இல்லையா? அவர் சொல்கிறாரு இந்த 10% ரிசர்வேஷனுக்கே நாங்கள் தான் காரணம். அப்போ நாங்கள் தான் காரணம்னா அன்றைக்கி யார் வந்து 2006 ஆட்சியில் வந்து மத்தியில் இருந்தது? வெறும் காங்கிரஸ் மட்டுமா ஆட்சியில் இருந்தது இல்லையே? அன்றைக்கி திமுக சேர்ந்து தானே இருந்தது. அப்போ திமுக சேர்ந்துருந்ததுன்னா அதை எப்படி மறைச்சி இன்றைக்கி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை மறைக்கலாம், ஆனால் ஒரு முழு பூசணிக்காய் இல்லை, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லே மறைக்கிற ஒரு வித்தை திமுக காட்டில் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் தெரியாதப்பா. அந்த மாதிரி மலை முழுங்கி மகாதேவனுங்க, பொய்யக்கூட அப்படியே முழுங்கி அப்படியே உண்மையாக பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள் அந்த மாதிரி 2006 அன்றைக்கி வந்து சிங்கோ ஒரு மேஜர் ஜென்ரல், ஓய்வு பெற்ற மேஜர் ஜென்ரல், அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்படுது. அந்த கமிஷன் மாநிலம் ஃபுல்லாக போய் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து 2010 சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ யார் மினிஸ்டராக இருந்தது? ஜெயராம் ரமேஷ் மினிஸ்டராக இருந்தார். சரி, தமிழ்நாட்டில் யார் மினிஸ்டராக இருந்தது அப்போ சோசியல் ஜஸ்டிஸ்க்கு? இதே இப்போது அந்த கட்சியிலேருந்து அந்த ஆதிக்கம் வந்து பிடிக்காமல் இன்றைக்கி முதியோர் இது இன்றைக்கி சீனியர்ஸ் எல்லாம் ஓரங்கட்டப்படுறதுனால வெளியேறி இன்றைக்கி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அன்றைக்கி சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அன்றைக்கி வெளியேறினாங்க. அன்றைக்கி வந்து அவங்க எல்லாமே மந்திரியாக இருந்தாங்க. சரி, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற மூக்க அழகிரி அன்றைக்கி சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டரு. ஸோ ஒரு கேபினெட்டில் இந்த 10% ரிசர்வேஷன் கொண்டு வராங்க, நோ அப்ஜெக்ஷன். பில்லு ரெடி பண்ணுறாங்க, நோ அப்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த கமிஷனே கான்ஸ்டியூட் பண்ணும்போது அதுக்கும் நோ அப்ஜெக்ஷன். இப்படி எல்லாத்துக்கும் ஓகே 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 அப்படின்னு கை தூக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி. இன்றைக்கி எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் நினச்சிக்கு நினைங்க. இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நினைவு கூறணும்னு தான் இதை இன்றைக்கி சொல்கிறேன் நான். இதை அப்படி ஒரு வஞ்சித்த அன்னைக்கு நினச்சிருந்தா விதை போட்டது யார்? 10% ரிசர்வேஷனுக்கு. அதே போல் தண்ணி ஊற்றுனது யார்? அதே போல் மரம் வளர்த்தது யார்? இன்றைக்கி அவர் சொல்கிறாரு நாங்கள் தான் காரணம் அப்படின்னாக்கா திமுக சேர்த்து தானே சொல்கிறாரு, திமுக சேர்த்து சொல்கிறார் இல்லையா? அப்போ வந்து திமுக மறுக்குதா அப்போ திரு ஜெயராமேஷன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். நாங்கள் 2006 காங்கிரஸ் மந்திரி சபையில் நாங்கள் இல்லை, திரு ஜெயராம் ரமேஷன் அதை சொல்ல முடியுமா? இல்லை அந்த நேரத்தில் வந்து கொண்டு வரலன்னு திரு வந்து சாரி திரு ஆர்எஸ் பாரதியில் சொல்ல முடியுமா? நாங்கள் காங்கிரஸ் மந்திரி சபையில் அன்றைக்கி கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். 2013 தான் நீங்கள் விளக்குறீங்க நீங்கள். ஆனால் 2010 அன்றைக்கி வந்து பில்லை கொண்டு வந்து கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணுறதில் வாய் மூடியாக இருந்துட்டு சும்மா ஒப்புக்கு சப்பா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வக்கீல் கூட போடல, நீங்கள் சாதாரண கட்சி வக்கீல போட்டு நாங்களும் கோதாவில் இறங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போட்டு இன்றைக்கி வந்து காமிச்சா மக்கள் வந்து நம்ப தயாரில்லை. சரி, 27% அது யார்? அது வந்து அது நீங்கள வந்து முதல்ல வழக்கு போட்டீங்க நீங்கள். ஒரு மத்திய தொகுப்புக்கு மாநில அரசினுடைய ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் காலேஜ் சீட்டெல்லாம் வந்து நம்ம ஒதுக்கீடு செய்யும்போது 27% ஓபிசிக்கு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வழக்கு போட்டதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டதே. அதிமுக வழக்கன் வந்து 8,324, பாமக வந்து அப்புறம் வழக்கு போடுறாங்க, அதுக்கு பிறகு தான் திமுக போடுது, அதுக்கு பிறகு தான் திமுக போடுது. பாமக வழக்கு போட்டது 8,325, திமுக வழக்கு எண் வந்து 8,326. அப்போ ஃபஸ்ட் யார் வழக்கு போட்டது? 8,324 நாங்கள் வழக்கு எண்ணு, 8,325 பாமக, 8,326 வந்து டிஎம்கே. இந்த மாதிரி வந்து நாங்கள் போட்ட பிறகு அதுக்கப்புறம் விழித்தெழுந்து வழக்கில் போய் சேர்த்துக்கிட்டு
நாங்கள் போட்டதுனால அதில் ஜெயித்த பிறகு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 27% இவங்க என்னமோ ஆரியுணர். சமூக நீதின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகது இருக்குது சொல்லுங்கள். இவங்க என்ன அதாவது வந்து புரட்சி தலைவர் காலத்தில் 31% இருந்தது பிசிக்கு, அது 50% உயர்த்தி காட்டினாரா இல்லையா? 50%. அந்த 50% உயர்த்தி காட்டி அதன் பிறகு வந்து 50+18+1 69 69 வரும்போது அது 69க்கு மண்டல் கமிஷன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது, இந்த மாதிரி 50% மேலே வந்து இடஒதுக்கீடு கூடாதுன்னு. இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லும்போது இதே டிஎம்கே மட்டும் அன்றைக்கி இருந்ததுன்னா 91-96 காலத்தில் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிகவும் பின்தங்கிய சமுதாயத்துக்கு சீர்படுறதுக்கு ஒரு துரோகம் இழைத்த ஒரு கட்சியாக மாதிரி இருக்கும். ஆனால் அம்மா விடலை. உடனடியாக என்ன பண்ணாங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க. நாங்கள் கேட்குற கேள்வி, நாங்கள் கேட்ட அறிக்கையில் கேட்ட கேள்வியே கிடையாது. இப்போது நீங்கள் இதே வந்து ஒரு இடஒதுக்கீடு 69% பிரச்சனை வரும்போது அன்றைக்கி அம்மா வந்து என்ன ஸ்டாண்டு நம்ம எடுக்கலாம், என்ன நிலை எடுக்கலாம், கோர்ட்டில் நம்ம என்ன சொல்லலாம்? அப்போது ஒரு ப்ரிலிமினரி மீட்டிங் போட்டாங்க. ஏன் நீங்கள் ப்ரிலிமினரி மீட்டிங் போடல? நீங்கள் கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அரசியலமைப்பு சாசன அமர்வு தீர்ப்பு கொடுத்த பிறகு நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்க. அப்போ ஏன் இது முடிச்சிடறேன், அப்போ ஏன் வந்து முதல்ல இந்த கூட்டத்தை கூட்டி என்ன மாதிரியான ஒரு முடிவு நம்ம எடுக்கலாம் இந்த 10% ரிசர்வேஷன், அது ஏன் நீங்கள் செய்யலை? நீங்கள் சரி இப்போது நீங்கள் அப்பீல் போகிற நீங்களே சொல்லிவிட்டு திரும்ப நீங்களே போய் ஒரு கூட்டம், அப்போது ஒரு ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு திட்டமிடல் ஒரு சரியான அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களை வழிநடத்துறது, இது இல்லாத ஒரு நிலை தான் இன்றைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக விடிய அரசில் இன்றைக்கி வந்து சமுதாய மக்கள். அன்றைக்கி வந்து இதே மண்டல் கமிஷன் வந்து அன்றைக்கி சொன்னப்போ அம்மா வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துனாங்க. நடத்துனோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நானும் தான் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் 1996 காலத்தில் எல்லாம் போனோம். டெலிகேட்ஸ் திரு பி வி நரசிம்மராவ் அன்றைக்கி பாரத பிரதமர் அன்றைக்கி அவரை போய் சந்தித்து அம்மா அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, முதல் கம்யூனல் ஜிஓ போட்ட மாநிலமே தமிழ்நாடு தான் 1921. ஸோ எங்களுக்குன்னு பிரத்யேக வரலாறு இருக்குது, மற்ற மாநிலங்களுக்கு அந்த மாதிரி வரலாறு கிடையாது, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக வரலாறு உண்டு. எனவே அந்த வரலாறுபடி எங்கள் மாநிலத்துக்கு மட்டும் இந்த மாதிரி விதிவிலக்கு 69% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9 அட்டவணை 9 அதை சேர்த்து ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தியவர் தான் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கி பக்கத்தில் இன்றைக்கி திரு கருணாநிதியோடு சேர்ந்தவர், அவருக்கு பிறகு இப்போ மு க ஸ்டாலினோட முதலமைச்சரோடு இருக்கிற திரு கி வீரமணி அவர்கள் கூட இன்றைக்கி என்ன சொன்னார், அன்றைக்கி சமூக நீதி காத்த வீராங்கன்னு சொல்லி பெரிய பட்டம் கொடுத்து அன்றைக்கி பெரிய பாராட்டு விழா நடந்தது. இதே திரு கருணாநிதிக்கு அன்றைக்கி சமூக நீதி காத்த காவலர் ஏதாவது பட்டம் வாங்கியிருக்காரா? அம்மா தானே இன்றைக்கி நம்ம சொல்கிறாப்பா. அப்போ தலைவர் வந்து 31-50 ஆக்குனார். அதே போல் வந்து அம்மா வந்து 69 பிரச்சனை வரும்போது 69 பாதுகாப்பு வழங்கினாங்க, வழங்கி ஒரு உறுதிப்படுத்தி இன்றைக்கும் வந்து 69% நம்ம இன்றைக்கி வந்து மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்மரபினர்கள் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் இப்படி எல்லாமே இன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சமூக நீதின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த சமூக நீதிக்கு உரிமைப்படுத்த ஒரே இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, புரட்சி தலைவர் தான். திரு கருணாநிதி என்ன பண்ணார்னா இன்றைக்கி வந்து ஒரே வேலை பண்ணார், தலைவர் 50% கொண்டு வந்தார் பிசிக்கு, இவர் என்ன பண்ணார் எம்பிசிக்கு வந்து 20%, பிசிக்கு 30%, அந்த 50% தான் 30-20 ஆகிறார் ஒழிய அதை எனான்ஸ் பண்ணார். ஆனால் எனான்ஸ் பண்ணது புரட்சி தலைவர் உயர்த்தி கொடுத்தது. அதே போல் பாதுகாப்பு 69% வந்து உறுதிப்படுத்தி ஆதரவோட மக்களுக்கும் சரி, பழங்குடியினரும் சரி, மிகவும் பின்தங்கியவர்களும் சரி, சீர்மன்களும் சரி, பின்தங்கியவர்களும் சரி, எல்லோருக்குமே ஒரு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சந்திப்பது ஒரு மரபு. ஏன்னா இதில் என்ன இருக்குது, இப்போ வழியும் ரிசீவும் பண்ணாங்க, சிஎஃப்பும் பண்ணியிருக்காங்க, வழி அனுப்பியிருக்காங்க, இது மரபு. இது இதெல்லாம் வந்து இது அவங்க வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரில. இப்போ நாங்கள் கேட்டுக்கிற பொய் மேலே போய் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் தானே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே செஞ்சீங்க, அதையே மறைச்சிங்க நீங்கள்.
அப்போ நீங்க வந்து கடுமையா எதிர்த்து நீங்க வித்ரா பண்ணிக்கலாம்ல. இப்போ நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பு கொடுத்தோன்னு அப்படி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறீங்களே நீங்க. அன்னைக்கு 2006 இந்த கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்க அபினிஷோ ஆரம்ப கட்டமே நீங்க எதிர்த்திருக்கணும். நீங்க அப்போ எதுவுமே எதிர்க்காம வாய்மூடி மௌனமாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஓகே, இப்போ 10% ரிசர்வேஷன் ஓகே, நீட்டு ஓகே, மீத்தேன் ஓகே, ஹைட்ரோ கார்பன் ஓகே, நியூட்ரினோ ஓகே, காவிரி நதி நீரா அம்போ, அவ்வளோதான். இப்படி எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு முழுமையாக வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பசப்பு வார்த்தைகள் இன்றைக்கி வந்து ஒரு திசை திருப்புகிற வேலை இன்றைக்கி அவர் கேட்டால் சொல்கிறேன். இன்றைக்கி ஏற்கனவே நான் ஒரு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரும் எழுச்சியான ஒரு பொதுக்கூட்டம் நம்முடைய அந்த நடப்பாளைய தலைமையில் நடந்து ஒரு சிறப்புரை ஆற்றினார். அதில் என்ன சொன்னார் அன்னைக்கு சொல்லுங்கள். எந்த காலத்துலேயும் வந்து பொதுக்குழு எடுத்த முடிவு கிட்டத்தட்ட வந்து ஒரு 95% பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த ஒரு முடிவு என்பது திரு ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். அதனால் அந்த பேச்சே இல்லை. அதனால் அதை இணைக்கணும் சேர்க்கணுன்ற அந்த பேச்சுக்கே இடமே இல்லை. அதை வந்து அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அதனால் இது வந்து பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் எங்கள் கட்சியில் எந்த காலத்துலையும் எந்த நேரத்தில் தலையிட்டது கிடையாது. அது பிரைம் மினிஸ்டரும் சரி அந்த முயற்சியும் எந்த காலத்தையும் எடுக்கல. பிரைம் மினிஸ்டர் அந்த முயற்சியும் எடுக்கல. எதுங்க எங்கே புரியல எனக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் பொறுத்தவரை பொதுக்குழு நீக்கப்பட்டவர் அது ஏற்கனவே இப்போ அந்த நடப்படை பொறுத்தவரை தெளிவாக சொல்லிட்டாரு. ஏ அவரை வந்து இப்போ இனிமேல் வந்து கட்சியில் வந்து சேர்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற பர்சன்ட்டார். அதுக்கப்புறம் போய் சந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு யூகத்துக்கு நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க இப்போ ஒரு விஷயம் தெரியுங்க நீங்கள் இப்போது தேர்தலில் தோல்வி என்பது வெவ்வேறு ஃபேக்டர்ஸ். அது நீங்கள் என்ன வந்து இவர் எல்லா வாக்காளர்லாம் வந்து ஆர்எஸ் பாரதிட்ட வந்து சொல்லிட்டாங்களே எல்லாருமே, ஆர்எஸ் பாரதி காதில் சொல்லிட்டாங்களே எல்லாருமே இதனால்தான் தோத்தாங்கன்னு. அது வேரியஸ் ஃபேக்டர்ஸுங்க அது புரியுதுங்களா. அதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை சொல்லுங்கள். இல்லை எப்போ இல்லை நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எப்போனா ஈரை மாற்றி சொல்ல நீங்கள் நிருபர் கரெக்டாக 1980 வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் நம்ம இப்போ தலைவர் தலைமையில் அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் அன்றைக்கி வந்து இவர் ஆர்எஸ் பாரதியில் டிஎம்கே தானே இருக்காது. 72 முன்னாடினா ஒன்றுபட்ட டிஎம்கே 72 தான் வந்து அண்ணன் தம்பி உறவே கிடையாது இல்லையா. ஆ நீ வேற நான் வேறேன்னு போயிட்டோம் எல்லாமே. அதனால் வந்து தான் தோன்றித்தனமாக நடத்துகிற ஒரு கூட்டம் இது. அதனால் ஒரு முறையான அளவுக்கு வந்து ஒரு திட்டமிடல், அதாவது இப்போ ஒரு காவிரி விஷயமும் சரி இடஒதுக்கீடு விஷயத்திலும் சரி ஏற்கனவே நாங்கள் கையாண்ட முறைகள் இருக்குது. கையாண்ட முறைனா அம்மாவும் எந்த அளவுக்கு புரட்சி தலைவரும் வந்து கையாண்டிருக்காங்க. அந்த முறைகளை கையாளல, அதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன். அந்த முறைகளை கையாளமே நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் முதல்ல வந்து கோர்ட்டில் வந்து ஒரு என்ன ஸ்டாண்டு வந்து நம்ம ஸ்டேட் சார்பாக எடுக்கிறேன்ட்டுன்னு கட்சியை கேட்காமல் நீங்களே போவீங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து தீர்ப்பு கொடுத்துட்ட பிறகு நீங்களே அப்பீல் போவோன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிருக்கீங்க. அப்போ எப்படி இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியாது? அது நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொள்வதாக யாரும் இல்லை. இப்போது ஒரு ஒரு அரசியல் சாசன பெஞ்சு அதுதான் வந்து உச்சம் இல்லையா. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சரி என்ன சொல்லியிருக்கு, இதே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்க போட்ட பில்லுன்னு சொல்லி தான் போய் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்போ இதுக்கு யார் காரணம்? இது முழு காரணம் டிஎம்கே தான். டிஎம்கே அன்றைக்கி வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்கியிருந்தனா இந்த 10% ரிசர்வேஷன் வந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அன்றைக்கி ஏன் வாபஸ் வாங்கலை? அன்றைக்கெல்லாம் வந்து மத்திய அரசுக்கெல்லாம் வந்து சை சக்கை அடிச்சுட்டு சால்ரா தட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்லாம் எதுவும் தெரியாது பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு புதிய வேஷத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா மக்கள் நம்ம தயாராக இல்லை புரியுதுங்களா. அதனால் இப்போ எங்களை பொறுத்தவரை சரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதனால் வந்து அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில்
நாங்கள் வந்து எங்கள் கருத்து சொல்கிறோம். அவ்வளோ தான். சார், அரசாணை 152-115 வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலயமா இரண்டு அரசு பணி கிடைக்காத சூழல் அதிகமாக இருக்குது. இடஒதுக்கீடும் கூடிய சூழல், இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கு. தனியார் மூலயமா ப்ரொக்யூர் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து இல்லை. இப்போ அதுதாங்க, அதாவது இப்போ ஏற்கனவே சொன்னாங்க, ஆண்டுக்கு 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் ரெக்ரூட் பண்ணுறோம். அப்போ 5 வருஷத்தில் 50 லட்சம் பேர் நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோம். இப்போ என்னாச்சு, 2 வருஷம் ஆகப்போதிப்போம், வரப்போதிப்போம். 2 வருஷத்தில் தம்பிங்களா 20 லட்சம் பேர் யாராவது ரெக்ரூட் பண்ணாங்களா டிஎம் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள். 20 லட்சம் பேர் ரெக்ரூட் பண்ணிட்டாங்களா? ஆ, சும்மா விளம்பர அரசியல், ஒரு பெரிய அளவுக்கு வந்து விளம்பரத்துக்கு வந்து செலவு செய்து இந்த ஆட்சியை பற்றி ஒரு பெரிய இமேஜ் வந்து கொண்டு வரலாம். அன்பாப்புலர் ஆகிட்டார் ரொம்ப. அதனால் வந்து மக்கள் பொறுத்தவரை ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வெறுக்கத்தகுந்த ஒரு ஆட்சி அப்படின்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்த விடிய அரசு தான் அது. அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில் ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஹவுஸ் ஹவுஸ் பண்ணுறதுனால வந்து ரிசர்வேஷன்லாம் போயிடுமே. அதே இப்போ ஒரு கம்யூனல் ரொட்டேஷனே இருக்காது. பிசிக்கு 20%-30% கொடுக்கணும், எம்பிசிக்கு 20% கொடுக்கணும், எஸ்சிக்கு வந்து 18% கொடுக்கணும், ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1% கொடுக்கணும். அப்போ அவுட் சோர்சிங் பண்ணால் எப்படி முடியும் அது? அதனால் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு பிற்போக்கான அரசு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு. யார் சொன்னா? உலகத்தில் உள்ள எல்லாமே சொல்லிட்டாங்களா? நீங்களே தானே சொல்லிக்கிறீங்க. அதுதாங்க, அவங்களே அவங்கள பத்தி பெருமைப்படுவாங்க. உங்க பெருமை நான் சொல்லணும். அப்படி யாருமே சொன்னாமே தெரியல. அப்படி யாரா சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? பிற்போக்கான அரசு, சமூக நீதிக்கு எதிரான அரசு, விளம்பர அரசு, விடியாத அரசு, தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத அரசு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டை நாமம் போட்ட அரசு இது அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே சார், அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கைது செய்து இன்னைக்கு தண்டனை வந்து இடைக்கால தடை வாங்கியிருக்காரு. இப்போ வந்து அவர் மேலும் 4 வழக்கு போட்டிருக்காங்க இந்த அரசு. இதை வந்து உள்ளவத்தோடு கற்பிக்கப்பட்டதுன்னு அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நீதிமன்றத்தை வந்து யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லையா? நீதிமன்றன்றது ஒரு அமைப்பு அது. அதனால் அந்த அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, மாநில அரசு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு வந்து பழி வாங்குகிற எண்ணத்தோடு ஒரு கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தை ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோடு நடந்தால் அதை விட வந்து ஒரு 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 மோசமான செயல் நிச்சயமாக இருக்க முடியாது. இல்லை சார், அந்த கேள்வியில் அவர் க்வெஸ்சனை தப்பாக ரைஸ் பண்ணிட்டாரு. ஆ, க்வெஸ்சனை கேள்வி தப்பாக ரைஸ் பண்ணார். கேஸ் வந்து நம்ம ஆட்சி காலத்தில் தான் போட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறைக்கு அனுப்பலை. என்னென்னா பொதுவாக வந்து ஒரு சட்டம் தன் கடமையை செய்கிற அடிப்படையில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுவோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து ஒரு அட்ராசிட்டிஸோ இல்லை ஒரு கொடுமையோ, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜனநாயக படுகொலை செய்த தேர்தல் நேரத்தில் வந்து கள்ள ஓட்டு போட்டு எல்லா பூத்துலேயும் போய் அடித்த ஒரு சமூக விரோதி ராயபுரத்தில் பிடிச்சி கொடுத்தோம். போலீஸில் நியாயமாக பிடிச்சி கொடுத்தோம். இந்தப்பா எஃப்ஐஆர் போட்டு அவர் என்ன தப்புன்னா வீடியோ ஆதாரம் கொடுத்தோம். எந்தெந்த பூத்தில் உள்ளெல்லாம் போய் வந்து கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு கிட்டத்தட்ட 4 பூத்தில் 4 சென்டரில் போய் கள்ள ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு வழக்கு கிடையாது அவங்க மேலே. ஆனால் என் மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை வழக்குகள் எல்லாமே சொல்லுங்கள். கிட்டத்தட்ட வந்து 4 வழக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழக்குலையும் வந்து 5 செக்ஷன், 6 செக்ஷன், 7 செக்ஷன் மொத்தம் இருக்கிற ஐபிசிலாம் எம்எல் தான் போட்டாங்கண்ணா. இந்தியன் பீனல் கோடு ஐபிசிலாம் எம்எல் போட்டாங்க. நிலாக பறிப்பு போட்டாங்க அநியாயத்துக்கு. இவங்க தான் நிலாக பறிப்பு பண்ணி ஊரை கொள்ளையடித்து இது இருக்கிற நிலத்தெல்லாம் அபகரிப்பு பண்ணி எல்லா விதமான ஊழல் செஞ்சு அட்டூழியம் செஞ்சு கோடிக்கணக்கான ரூபாய் சேர்த்து அடுத்த வைத்தியத்தெல்லாம் சம்பாதிச்சு இன்றைக்கி எவ்வளோ அட்ராசிட்டிஸ் இன்றைக்கி சொல்லுங்கள். கீழே உள்ளாட்சியிலேருந்து ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி வரல, கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து பார்க்குறீங்களா? சோசியல் மீடியாவில் போய் மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வழக்கு கிடையாது, ஒரு வழக்கு கிடையாது. ஆனால் ரொம்பவும் எதிர்கட்சிகள் வந்து இன்சிஸ்ட் பண்ணிச்சுன்னா ஒரு எஃப்ஐஆர் மட்டும் ஃபார்மாலிட்டி போடுவாங்க. நான் கேட்குறேன், இந்த ஆட்சியில் எஃப்ஐஆர் போட்ட திமுக காரங்களை எத்தனை பேரை நீங்கள் வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கீங்க?
எத்தனை விமர்சனம் ரிமாண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரே நாளில் எஃப்ஐஆரை அப்லோட் பண்ணல, எஃப்ஐஆர் இருக்குதுன்னு தெரியாது. திட்டு திட்டு திருப்பிட்டு இதே நேரத்துக்கு வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி சும்மனாக ஒரு ஒரு வெள்ளை காயத்தில் நாலு வார்த்தையை படிச்சுட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போய் ஒரு மனித உரிமை மீறலுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி பண்ணாங்க. இன்றைக்கி அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு கூட இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு சட்டம் கிடையாது. சட்டம் சட்டன்றது எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான், ஆளுங்கட்சிக்கு சட்டமே கிடையாது. ஒரு ஃப்ரீ பேர்ட் ஃப்ரம் அப்பார்ட் ஃப்ரம் லா, ஒரு சுதந்திர பிற சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சுதந்திர பறவைகள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டிஎம்கே தான். எங்களுக்கு அது மாதிரி இப்போ ஏற்கு தோழமைன்றது இருக்கு. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சொல்லிட்டோம், அதுக்கு எதுக்கும் சம்மந்தப்பட்டது சில நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், வரலாறு சொல்கிறேன். நான் வரலாறு பொறுத்தவரையில் அதுதான் ஃபர்தராக நான் தான் சொல்கிறேன்ல. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பொறுத்தவரையில் வந்து இவங்க முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்டு நிலை எடுக்கலாம் நம்ம நம்ம தமிழ்நாடு. அப்படி தானே அம்மா எடுத்தாங்க முடிவு காவிரி விஷயத்துலேயும் சரி, அதே போல் இடஒதுக்கீடு விஷயத்துலேயும் ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு மேட்ரு வந்தோம்னா உடனே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்கும். அது ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து ஒட்டுமொத்தமாக கன்சென்சஸ் ஒரு இது. இப்போது அவங்க கூட இருக்கிறவங்களே எதிர்க்கிறாங்களே, அதை காங்கிரஸ் எதிர்க்குது, அதே போல் வந்து அப்போ இவங்களே எதிர்க்கிறாங்கல்ல யார். அதான் ஏடிஎம்கே பொறுத்தவரை வந்து இட்ஸ் அ கோர்ட் ஆர்டர். இது அவங்க ஆல் பார்ட்டி நடத்திருக்காங்க, நாங்கள் இவங்களோட தான் தோண்டி தரமாக அவங்க இவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு முடிவு எடுத்துட்ட பிறகு எல்லாரையும் கூட்டுறதுன்ற அந்த கூட்டத்தில் நாங்கள் போக முடியாது, தான் போக முடியாது சொல்லிட்டேன். இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து இப்போ இப்போ இவங்க வந்து இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, ஸோ வந்து அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து இப்போ ஆதரவு என்ற நிலையில் தான் எடுக்க முடியும். ஓகே ஓகே, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முறையாக இவர்கள் வந்து ஆரம்ப காலத்திலே திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து ஒரு சரியான பாதையில் வந்து அன்னைக்கே எதிர்த்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இப்போதை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்போ பிற்பாடு இப்போ என்ன முடிவு இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, அதில் என்ன டவுட் இருக்குது, ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே நாங்கள் தான் நடத்தி பிரதான எதிர்கட்சியை ஆளும் கட்சியை கேள்வி கேட்க தவறி சொந்த கட்சி பிரச்சனைக்காக இல்லை ஒன்றும் சொந்த பிரச்சனை இல்லை. ஒரு சட்டமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உரிமை வந்து இது வந்து எங்களுடைய உரிமை. இப்போ 62 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 62 எம்எல்ஏ பெருசா இல்லை 4 எம்எல்ஏ பெருசா சொல்லுங்கள். 62 எம்எல்ஏக்கு தானே வந்து பெரும்பான்மை, அப்போ பெரும்பான்மை அடிப்படை தானே ஒரு பேரவைத் தலைவர் வந்து இயங்கணும். அதை மரபும் அது தான், அதே போல் சட்டமும் அதுதான், எல்லாமே அது தான். அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையில் வந்து ஒரு மீறுறாருன்னா அப்போ நாங்கள் எங்கே போய் சொல்லுவோம், மக்கள் மன்றத்தில் சொல்லுவோம். சட்டமன்றமும் இருக்கு, மக்கள் மன்றமும் இருக்கு. மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்துதான் இருக்கோம், சட்டமன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்துதான் இருக்கோம். அதனால எல்லா இடத்துலையும் எங்களுடைய கடமையை நாங்கள் வந்து சரியோட செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஓகே.